நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ராபின்சன் என்கின்ற ஒரு வெள்ளையருக்கு நேரிட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இவர் கிரேக்க நாட்டு வேதாந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர். இவருடைய பெயர் தான் ராபின்சன். உலகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து வேதாந்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, வேதாந்தம், சித்தாந்தம் மற்றும் பலவிதமான சிந்தனைக்குரிய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒரு ஒப்பீடு செய்து பார்ப்பது என்பது ராபின்சனுடைய ஒரு வழக்கம். இந்த உலகம் தோன்றிய நாளிலே இருந்து மனித வாழ்க்கை என்பது ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டதாக, அவன் தன் வாழ்க்கைக்கென கொள்கைகளை வகுத்துக் கொண்டு வாழ்கின்றவனாக இருப்பதை அறிந்து அப்படி அவன் பின்பற்றுகின்ற அந்த கொள்கை இருக்கிறது அல்லவா, அதிலே எந்த நாட்டு கொள்கை, எந்த மண்ணின் கொள்கை சிறப்பானதாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வது என்பது ராபின்சனுடைய பணி. அதனாலே எப்பொழுதுமே அவர் வந்து உலக நாடுகளை சுற்றிய வண்ணம் இருப்பார். எல்லா விதமான மத மொழி சார்ந்த கருத்துக்கள், சிந்தனைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு உடையவர் அவர். ஒருமுறை அவரும் அவருடைய குழுவினரும் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார்கள். காஞ்சிபுரம் நம் மதத்தினுடைய ஆறு விதமான வழிமுறைகளுக்கும் ஆலயம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர். காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது நகரேஷு காஞ்சி என்று சொல்லுவார்கள். அதாவது மிகச்சிறந்த ஒரு நகரம் உண்டு என்று சொன்னால் அது காஞ்சி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக சென்னை இருக்கலாம். சென்னைக்கு அடுத்து கோவை, சேலம், திருச்சி, மதுரை என்று பெருநகரங்கள் இருக்கலாம். அங்கெல்லாம் மக்கள் மிக அதிகமாக வசிக்கலாம். ஆனால் வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய நகரமாக, நாகரீகம் நகரமாக, எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாக காஞ்சிபுரம் தான் இருந்தது. காஞ்சிபுரத்தில் சைவம் தழைத்திருந்தது, வைணவம் தழைத்திருந்தது, சாக்தம் தழைத்திருந்தது, கௌமாரம் தழைத்திருந்தது, கணாபத்தியம் தழைத்திருந்தது, பௌத்தம் தழைத்திருந்தது, சமணம் தழைத்திருந்தது. இப்படி எல்லா விதமான வழிமுறைகளும் தழைத்திருந்தது. பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களும் அங்கே தங்கி அவர்களுடைய விஷயங்களும் தழைத்திருந்தது. ஆங்கிலேயர் காலத்திலே அவர்கள் அங்கே தங்களுடைய மத வழிபாடுகளை எல்லாம் சர்ச்சை கட்டி அவர்களும் நிகழ்த்தி கொண்டார்கள். அதுபோக அந்த காலத்திலேயே பல்கலைக்கழகம் ஒன்று காஞ்சியிலே இருந்தது. அதனால நகரேஷு காஞ்சி, நகரம்னா காஞ்சிபுரம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதனால காஞ்சிபுரத்தின் மேல் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு ராபின்சன் காஞ்சிபுரத்திற்கு வந்திருந்தார். வந்தவர் காஞ்சி மடத்திற்கும் வந்தார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அறிமுகப்படுத்திக் கொண்ட நிலையில பெரியவரோடு அவர் உரையாடினார். பல விதமான ஆன்மீக கேள்விகளை எல்லாம் பெரியவரிடம் கேட்டார். பெரியவரும் தனக்கு தெரிந்த பதிலை எல்லாம் அவருக்கு சொன்னார். மொத்தத்தில் ஒரு நல்ல நட்பும் ஒரு நல்ல உரையாடலும் அங்கே ஏற்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், கலெக்டிவ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது பொதுவான மைண்ட் என்று சொன்னால் மனம், அதாவது ஒரு பொதுவான மனம், கலெக்டிவ், ஒரு கூட்டு மனம் என்று இப்படித்தான் பொருள் சொல்லணும் கலெக்டிவ் மைண்டுக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மனம், உங்களுக்கு ஒரு மனம் என்று தனித்தனியே எல்லோருக்கும் ஒரு மனம் இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தனித்தனியாக 10 லட்சம் பேருக்கும் அவரவர் மனத்திற்கு ஏற்ப போக்கு எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த 10 லட்சம் பேருக்கும் பொதுவான, 10 லட்சம் பேருக்கும், 10 லட்சம் பேருக்குள்ளேயும் எல்லோருக்குள்ளும் கட்டாயமாக இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்பொழுது சில பண்டிகைகள் வருகிறது, தீபாவளி, பொங்கல், இதை நாம் வந்து ஒரு ஊரை கொண்டாடுகிறது. இது எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, இது பொதுவானது. இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதைத்தான் கலெக்டிவ் மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு ஊருக்கென்று ஒரு குணம் இருக்கும், அந்த ஊருக்கென்று ஒரு மனம் இருக்கும்,
அதைத்தான் கலெக்டிவ் மைண்ட் என்று சொல்லுவார்கள். இப்போ சில ஊர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சில ஊர் எப்பொழுதும் சண்டையோடு இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கென்று தனித்த குணம் ஒன்று இருக்கிறது. அது எதனால் உருவாகிறது என்று சொன்னால், கூட்டு மனத்தால், அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ண அலைகளால் அது உருவாகிறது என்று சொல்லலாம். இதை பற்றி பெரியவரிடம் விவாதம். பெரியவரும் அந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு பெரியவர் என்ன சொல்றார் தெரியுமா, இந்த கூட்டு மனது, மனிதன் என்பவன் பிரத்யேகமாக சிந்திக்கக்கூடியவன், தன்னுடையது தான் என்கின்ற அகங்காரம் கொண்டவன், சுயநலமானவன், இப்படி இருந்தால் அது நல்லதல்ல. ஒரு பக்கம் சுயநலமாக தன்னுடையது தான் என்று இருந்தாலும் கூட பொதுநலமும் ஊர் நலமும் ரொம்ப முக்கியம். அதை உத்தேசம் செய்துதான் அனைவருக்கும் பொதுவான பல விஷயங்களை எங்கள் மதத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறோம். அவைகளைத்தான் திருநாள் கொண்டாட்டங்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம். தேரிழுத்தல் போன்ற சடங்குகள் எல்லாமும் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஒரு கூட்டுறவு மனப்பான்மை உருவாகுவதற்குத்தான். அப்பொழுதுதான் ஒரு பலம் இருக்கும், ஒரு சுபிட்சம் இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். அதன் காரணமாக ஊர் நன்றாக இருக்கும் என்று பெரியவர் வந்து ராபின்சனுக்கு நல்ல விளக்கமெல்லாம் தருகிறார். இப்படி ராபின்சனுக்கும் பெரியவருடைய அந்த கருத்து, அவர் அணுகின விதம், கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்ன பாங்கு, இதெல்லாம் ரொம்ப பிடித்து விட்டது. பெரியவரை பார்த்த மாத்திரத்திலே ஒரு சன்னியாசி, மெலிந்த தோற்றம் கொண்ட, தாடியும் மீசையுமான ஒரு சன்னியாசி. அதற்கு மேலே இவருக்கு என்ன பெரிதாக தெரிந்துவிடப் போகிறது என்றுதான் தொடக்கம். ஆனால் பேசி முடித்துவிட்ட பிறகு ஒரு பல்கலைக்கழகத்துடன் பேசியது போன்ற ஒரு உணர்வு ராபின்சனுக்கு வருகிறது. அதனால ராபின்சன் வந்து அவர் மனசுக்குள்ள பெரியவருக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்துடுறார். இந்த ராபின்சன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது விஷயம் அல்ல, இனிமேல் நடக்க இருப்பது தான் ஒரு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம்தான், ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அவர் 1994 வருடம் காஞ்சிபுரம் வருகிறார், மடத்துக்கும் வருகிறார். இவருக்கு பெரியவர் அந்த வருடம் அமரத்துவம் அடைந்து விட்ட விஷயம் தெரியாது. பெரியவர் அமரத்துவம் அடைந்து விட்டார் என்று மட்டும் சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் உடனே ராபின்சன் என்ன கேட்கிறார் தெரியுமா, இஸ் இட் ஆன் January 8th or 9th? ஐ திங்க் சோ என்று சொல்லுகிறார். அதாவது January 8th or 9th தானே என்று கேட்கும்போது, ஆமாம், மிகச் சரியாக சொல்லுகிறீர்களே என்று சொல்லும்போது அவர் சொன்னார், அன்றைய தினம் இரவு என்னுடைய கனவிலே பெரியவர் வந்தார். வந்தவர் குட்பை என்று 3 முறை சொன்னார். இப்பொழுது நான் இங்கே வரவும், நீங்கள் அவர் இல்லை என்று சொல்லவும், அவர் எதற்காக என் கனவிலே தோன்றி குட்பை சொன்னார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். தான் இந்த மண்ணில் இந்த உடம்பை துறந்து செல்லுவதைத்தான் அவர் எனக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறார் என்பது இப்பொழுது தெரிகிறது என்று ராபின்சன் சொன்னபொழுது அனைவருக்கும் ஆச்சரியம். தன்னை இடையராது எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய பக்தர்கள் மனங்களிலெல்லாம் பெரியவர் நிரம்பி வழிந்தார், வழிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு வெள்ளைக்கார ராபின்சன் கூட மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.